ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு தடை விதிப்பது தொடர்பாக ஆய்வு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வரவேற்பு. வாழ்க்கையை சீரழிக்கும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். வரும் 13ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல். திருப்பூர் திருவாரூரை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் பெயரில் போலி வாட்ஸ்அப் கணக்கு. மோசடியில் ஈடுபட முயலும் மர்ம நபர்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் வலைவீச்சு. காரைக்குடி அருகே சாலை ஓரம் நின்று இருந்த லாரி மீது சுற்றுலா வேன் மோதிய விபத்து. 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. ஈரோடு கருமுட்டை விவகாரம் எதிரொலியாக ஒழுங்குமுறை சட்டத்தை அமல்படுத்த குழு. மருத்துவத்துறை கூடுதல் செயலாளர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்தது தமிழக அரசு. வெப்பசலனம் காரணமாக நாளை வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.